وعلى سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. قال النبي صلى الله عليه وسلم: من سره أن ينظر إلى عتيق من النار فلينظر إلى أبا بكر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் நாம் கடைபிடித்து ஒழுகுவதற்காக நபிமார்களின் சரித்திரங்களையும் ரசூல்மார்களுடைய சரித்திரங்களையும் மாத்திரமல்ல, சாலிஹீன்களாகிய மரியம் அலி இஸ்லாம், லுக்மான் அலி இஸ்லாம் போன்றவருடைய சரித்திரங்களையும் கூறிய ரப்பு, சத்திய சஹாபிகளை குறித்தும் அவர்களை பின்பற்றுதலை குறித்தும் அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவுற கூறுகின்றான். வஸ்ஸாபிகூன அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல் லதீன தபஊஹும் பிஹிஸான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். ஈமான் கொண்டதில் முன்னோர்களுடைய முன்னோடிகளான முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் நல் விஷயத்தில் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். சத்திய சஹாபிகளில் முஹாஜிரீன்கள், அன்சாரிகளை தொடர்ந்து பத்ரியீன்கள், சோனத்தின் சோபதத்தை சொல்லப்பட்ட அஷரத்து முபஷராக்கள், ஹுதைபியா உடன்படிக்கை செய்தவர்களை பற்றி இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு சஹாபிகளை குறித்து மறைமுகமான அவர்கள் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் உள்ளார்ந்த அர்த்தமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பல சஹாபிகளை விளித்துக் கூறுகின்றான். சஹாபிகளிலும் பல தர வரிசைகள் இருக்கின்றன. அந்த தர வரிசைகளில் முக்கியமாக ஹலீஃபாக்கள், நான்கு ஹலீஃபாக்கள், அந்த நான்கு ஹலீஃபாக்களிலும் மிகச் சிறப்பு வாய்ந்த ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா என்பவர். கடந்த வாரம் அவர்கள் வஃபாத்தான நாள் என்பதால் அவர்களை பற்றி நாம் இந்த வாரம் நாம் சொல்ல இருக்கின்றோம். கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த இந்த ரஜப மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் வீட்டிருக்கின்றோம். அதே கண்ணியத்திற்கும் புண்ணியத்திற்கும் சொந்தமான ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் என்று கடந்து விடக்கூடிய ஒரு நபர் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சொற்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் குறித்து நமக்கு சிந்திக்க தூண்டியிருக்கின்றார்கள். நரகத்தை விட்டு விடுதலை பெற்ற ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா இமாம்களாலும் ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களில் சிரேஷ்டமானவர் என்ற பெயரை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சத்திய சஹாபிகளை குறித்து சொல்லும் பொழுது லா தசுப்பு அசஹாபி, என்னுடைய சஹாபிகளை திட்ட வேண்டாம், ஏனென்றால் லவ் அன் ஃபத்தா ஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ஜஹபன் மா பலக முத்த அஹதுஹும் வலா நசீஃபஹும். நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்திருந்தாலும் என்னுடைய சஹாபிகள் ஒரு கையளவு செய்யக்கூடிய தர்மத்தை அதற்கு ஈடாக அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சஹாபிகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றார்.
அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து அல்லாஹ் தன் திருமறையிலே சானியத்னைன் இரண்டில் இரண்டாம் அவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் குறிப்பிட்டதினாலோ என்னவோ ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா நிலைகளிலும் பெருமானாருக்கு அடுத்தான ஈமான் கொண்டதில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாம் அவர், குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரண்டாம் அவர். பெருமானார் கண் பார்த்திருக்க இமாமத் செய்தது ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்க ஸ்தலத்திலும் பெருமானாரை அடுத்து இரண்டாம் அவராக அல்லாஹ் தன் திருமறையில் கூறியபடி சானியத்னைன் இரண்டில் இரண்டாம் அவர் என்று அல்லாஹ் கூறுவதற்கப்ப ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இது யகூலு லி ஸாஹிபிஹி தன் தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தோழர், பெருமானாரின் தோழர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டதின் காரணமாக மற்ற சஹாபிகளை பெருமானாரின் சஹாபி என்று ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிராகிவிட மாட்டான். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பெருமானாரின் தோழர் இல்லை என்று சொன்னால் அவன் குர்ஆனுடைய ஆயத்தை அவன் மறுத்தவன் ஆகிவிடுகின்றான். ஏனென்றால் குர்ஆன் பெருமானார் தன் தோழருக்கு கூறினார் என்று ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குறித்து தோழர் என்று உலகம் உள்ளளவும் இந்த முஸ்லிம் உலகம் உச்சாடனம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தன் திருமறையில் பதித்து விட்டான் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா நாம் சித்தீக் என்று சொல்லுகின்றோமே, இது மனிதர்கள் சூட்டிய மகுடம் அல்ல. அல்லாஹ் தன் திருமறையில் வல்லதி ஜாஅ பிஹி பிஸ்ஸிதகி வஸத்தக பிஹி, உண்மையை கொண்டு வந்தவர்களும் அதை உண்மைப்படுத்தி வைத்தவரும் என்று, உண்மைப்படுத்தி வைத்தவர் என்ற வசனத்தின் விளக்கம் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே சித்திக் என்ற சிறப்பு பெயர் அல்லாஹ்வாலும் ரசூலாலும் வழங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். பெருங்கொண்ட சரித்திர சகாப்தத்தை உணர்த்திய சஹாபிகளில் 30 பேர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள். மாத்திரம் அல்ல, அஷரத் முபஷரா என்று சுவனத்தின் சோபனம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகளில் 6 பேர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கரம் தொட்டு இஸ்லாத்தை தழுவர்கள் என்பதை பார்க்கும் பொழுது தஅவாவின் பணியிலே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், பந்தயத்தில் விடப்பட்ட குதிரையை போன்று நான் நபித்துவத்தில் முந்திவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருங்குணத்தின் அணிவகுப்பாக விளங்கிய ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குறித்து சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு அழகிய ஓமை காட்டலாம். குர்ஆனை சப்தமாக ஓத முடியவில்லை என்று ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்க பிடிக்காமல் குர்ஆனை ஓதினால் அடித்து துன்புறுத்துகின்றார்கள் என்பதற்காக மக்காவை விட்டு வெளியேறி பர்குல் ஹிமாத் என்ற எல்லையை தாண்டி செல்லும் பொழுது மக்காவில் உள்ள ஒரு முக்கியஸ்தர், ஆனால் அவர் காஃபிரை சேர்ந்தவர், காஃபிருடைய கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர், ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்க்கின்றார்கள். எங்கே போகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். நான் குர்ஆனை ஓத முடியவில்லை மக்காவிலே, எனவே மக்காவில் இருக்காமல் நான் மக்காவை விட்டும் நான் வேறு ஊருக்கு புறப்படுகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த குரைஷி பெரியவர் கூறுகின்றார், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை வாங்கி வந்த பொழுது அவர்கள் என்னை போர்த்துங்கள் என்று ஹதீஜாவிடம் கூறிய பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன ஆறுதல் வார்த்தை கூறினார்கள் என்றார், கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா இன்னக ல தஸிலுர் ரஹ்ம வ தக்ஷிஃபுல் கல்ல என்று, உறவினர்களை நீங்கள் அரவணைக்கின்றீர்கள், ஏழைக்காகவும் நீங்கள் உழைக்கின்றீர்கள், வயதானவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள், விருந்தாளிகளை கௌரவிக்கின்றீர்கள் என்று எந்த வார்த்தையை சொன்னார்களோ, பெருமானாரின் இடத்தில் இருந்த அந்த நற்குணத்தை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களே அதே வார்த்தையை, அந்த வார்த்தை மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் இல்லை,
பின்னால் தான் அது ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டது. அதே வார்த்தையை அந்த பெரியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் உறவினர்களை அரவணைக்கின்றீர்கள், ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், முதியவர்களுக்கு கண்ணியம் செய்கின்றீர்கள், விருந்தாளிகளை கௌரவப்படுத்துகின்றீர்கள், எனவே நீங்கள் மக்காவை விட்டு செல்லக்கூடாது. ஆக பெருமானாரிடம் எந்த சிறப்பு குணங்கள் எல்லாம் இருந்ததோ அத்தகைய நற்குணங்கள் எல்லாம் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். எந்த சஹாபிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, நான்கு தலைமுறையும் சஹாபி என்ற ஒரு தனிச்சிறப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம்தான். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை சஹாபி அல்ல, அவர் இஸ்லாமும் அல்ல, அவருடைய பேரன் சஹாபி அல்ல, ஆனால் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் அபு குஹாஃபா அவர்களும் சஹாபி ஆனார்கள். அவருடைய அபூபக்கர், அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான், அதன் பின்பு முஹம்மத், இப்படி நான்கு தலைமுறை சஹாபி என்ற ஒரே குடும்பம் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் தான். எனவே சஹாபிகள் மத்தியிலே உச்சத்தை தொட்டவர்கள், இந்த உலகத்தில் உள்ள அனை நபிமார்களுக்கு அடுத்துள்ளவர்களுடைய அனைத்து ஈமான்களையும் ஒரு தட்டிலும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் உயரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றார். பெருமானாரின் விருப்பமே தன் விருப்பமாக, பெருமானாரின் வெறுப்பே தன் வெறுப்பாக மாற்றிக்கொண்டு ரசூல் ஃபில் ஃபனா, ரசூலில்லாவிலே ஃபனாவானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் மீது அவதூறு கூறப்பட்ட காலம், பெருமானார் மௌனித்திருந்தார்கள் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வரட்டும் என்று. அப்பொழுது ஆயிஷா சித்திகார் அலி எல்லாம் மனக்கவலையில் நோயுற்றவர்களாக தன் தந்தை வீட்டில் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் மஸ்ஜித் நபிக்கு வருவார்கள், தொழுவார்கள், பெருமானாரின் சபையில் அருவாமருவார்கள். ஆனால் தன் மகள் குறித்து, தன் மகள் உத்தமிதான் என்று அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் தாலான வாயை திறக்கவில்லை. ரசூல் வாயை திறக்காத பொழுது தானும் வாயை திறக்காமல் இருந்ததின் காரணமாகத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சில நபிமார்கள் வலிமார்களுடைய விஷயத்தில் அவர்கள் பத்தினித்தனத்திற்காக, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தினித்தனத்தை சான்று சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தையாக, இப்படி எத்தனையோ தொட்டில் குழந்தைகள் சான்று பகிர்ந்தது. ஆனால் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் உத்தம பத்தினி என்று எந்த குழந்தையும் பேசவில்லை, குர்ஆன் பேசியது. உலகம் உள்ளளவும் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை பறைசாட்டுகின்றது என்றால், ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் விருப்பமே தன் விருப்பம், பெருமானாரின் வெறுப்பே தன் வெறுப்பு என்று தன் வாழ்வை முழுக்க மாற்றிக்கொண்டார்கள். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஈமான் கொண்டதற்காக உமையா கொடுமைப்படுத்தி தீ நெருப்பினால் சூடு போட்டு வதைத்துக் கொண்டிருக்கின்றான், வலி தாங்க முடியாமல் அரட்சி அளக்கூடிய சப்தத்தை வெளியிலே கேட்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ரசூலுல்லாஹும் அந்த வழியை சென்று கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சப்தம் என்று கேட்கின்றார்கள். உமையா பிலாலை சூடு போடுகின்றார் என்று சொன்ன பொழுது, அபூபக்கர், பிலாலை நீங்கள் விடுவித்து விடுங்கள், அவருக்கு உரிமை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார்கள். பேரம் பேசுவதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமையாவிடம் சென்று இந்த பிலாலை எனக்கு விலைக்கு வழங்கிவிடு என்று சொன்ன பொழுது, நடைமுறையில் 2000 திருகம், ஆனால் அவன் 4000 திருகம் கேட்டான். மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய காஃபிரான அடிமையை என்னிடத்தில் தந்துவிட வேண்டும், 4000 திருகமும் தந்துவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது எந்த பேரமும் பேசவில்லை, 4000 திருகமும் கொடுத்து மாற்று அடிமையும் கொடுத்து, பிலாலை எங்கே என்று சொன்ன பொழுது, கொட்டிலில் கிடக்கின்றார், அள்ளிக்கொண்டு செல்லுங்கள். அந்த அளவுக்கு இரத்த சகதியிலே உழண்டு கொண்டிருந்தார் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை அள்ளி தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அரவணைத்து செல்லும் பொழுது உமையா விக்கித்து பார்க்கின்றான், அபூபக்கர் எப்படிப்பட்டவர், மக்காவின் சிறந்த வணிகர், செல்வாக்கு மிக்கவர், அவர் ஒரு கருப்பின அடிமையை இரத்த சகதியோடு தன் தோளோடு சேர்த்து கொண்டு அதிக விலை கொடுத்து மாற்று அடிமையும் தந்து வாங்கிக் கொண்டு செல்கின்றாரே அபூபக்கர், உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை விடுவிக்க எனக்கு கட்டளையிட்டிருந்தார்கள்.
அதை அடைவதற்காக நான் ஈமான் இஸ்லாத்தின் வரைமுறைக்குள் உள்ளே எந்த எல்லை வரையும் வேண்டுமானால் நான் செல்வேன். நீ என்னை அபூபக்கரே எனக்கு நீ அடிமையாக வேண்டும் என்று சொன்னாலும் கூட நான் அடிமையாக இருந்து பிலாலை விடுவிப்பேன் என்றார்கள். இதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானுடைய வலிமையை பார்க்கின்றோம். ஷியாக்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலாவு அவர்களை உயர்த்தி பிடித்து அபூபக்கர் சித்தீக் அவர்களை ஏசியும் உமர் ரலியல்லாஹு அவர்களை ஏசி பேசியும் அவர்கள் சரித்திரத்தை தர வரிசையை மாற்றி வன்கொடுமை செய்து கொண்டிருந்த ஒரு காலமும் இருந்தது. ஆனால் புகாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸினுடைய தர வரிசையிலையும் சஹாபிகளின் உச்சம் அபூபக்கர் சித்தீக், அதுக்கு அடுத்து உமர், அதுக்கு அடுத்து உஸ்மான், அதுக்கு அடுத்து அலி, இந்த வரிசையை கொண்டுதான் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையின் சித்தாந்தம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வயதான அம்மா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்பொழுது அப்பப்போ வந்து மார்க்க சட்ட விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அந்த வயதான அம்மா, நீங்கள் இல்லாவிட்டால் நான் யாரிடம் சென்று கேட்பேன் என்று, பெருமானாரை வஃபாத்தாகிவிட்டால் நான் யாரிடம் செல்வேன் என்பதை அந்த வயதான அம்மா கேட்ட பொழுது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இல்லாவிட்டால் அபூபக்கரிடம் சென்று கேளுங்கள். ஆக இரண்டாம் கட்ட தலைமைக்கான தகுதியையும் தகைமையையும் இஷாராவாகவும் பல கோணங்களிலும் பல நேரங்களிலும் தனக்கு அடுத்து யார் முஸ்லிம்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்க வேண்டும் என்பதை என்பதற்கான அழகான முறையிலே வழிகாட்டியிருக்கின்றார்கள். அப்படி வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் எத்தனையோ நாடுகளில் அரசியலில் பல சிக்கல்கள் இன்னமும் எங்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய மரணத்தின் தருவாயிலே முரு அபூபக்கர், அபூபக்கரை நீங்கள் தொழச் சொல்லி ஏவுங்கள் என்று சொன்னபொழுது அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என் தகப்பனார் மிகவும் மனம் இளகியவர், உங்களுடைய இடத்தில் அவர்கள் நின்றால் அழுது விடுவார்கள், எனவே நீங்கள் உமரை சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் ரசூலும் அபூபக்கர் தொழவை நடத்துவதை தான் விரும்புகிறார்கள் என்று கண்டிப்புடன் கூறினார்கள். எவ்வளவு தீட்சண்யம் என்பதை அதற்கு பின்புள்ள நிகழ்வு நமக்கு உணர்த்தும். எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது மதீனா நிலை குலைந்தது. ஒரு சில சஹாபிகள் மதம் மாறிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உரிய வாளுடன் நிற்கின்றார்கள். தட்டழிந்து நிற்கக்கூடிய அந்த சமுதாயத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒருங்கிணைத்து, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கபலிஹி ருசுல், மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ரசூல் தான், இதற்கு முன்னால் உள்ள ரசூல்மார்களும் மரணித்திருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி கொல்லப்பட்டால் மரணித்து விட்டால் நீங்கள் மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து விட்டுவிடுவீர்களா என்ற வசனத்தை ஓதி ஒரு சிறப்பு உரை ஆற்றிய பொழுதுதான் மக்களின் மனதில் ஈமானிய உரத்தை உரமேற்றினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்றால். எவ்வளவு தீட்சண்யம் இருந்தால் தனக்கு அடுத்து அபூபக்கர் தான் அந்த ஆளுமைக்கு தகுதியானவர் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரு அபூபக்கர் என்று சொன்னால், அப்ப தனக்கு அடுத்த தலைமையை அவர்கள்தான் சரியாக கொண்டு வர முடியும் என்ற தகுதிக்கு தன்னையும் ஆக்கிக் கொண்டார்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு நாள் நண்பகலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வீடு சென்று ஹிஜ்ரத்திற்கான அனுமதி எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னபொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கேட்டார்கள், அஸ்ஹாபத் யா ரசூலல்லாஹ், உங்களோடு நானும்மா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆனந்த பெருக்கினால் அரற்றி அழுதார்கள். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் அழுவார்கள், ஆனந்தத்தில் இவ்வளவு அழ முடியுமா என்று எனக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்றார். 14 நாட்கள் ஹிஜ்ரத்தின் பயணம், சௌர் குகையிலே 3 நாட்கள் பெருமானாரின் முகத்தை தவிர அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு வேறு உலகம் தெரியாது. பெருமானாரின் முகமாவையே அபூபக்கரின் முகம் மாறிவிட்டது. அபூபக்கர் சிறந்தவரா உமர் சிறந்தவரா என்று சஹாபிகளுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்ததை செவியுற்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே வந்து சொல்வார்கள்,
உமரும் உமருடைய குடும்பமும் செய்த அத்துணை நன்மையையும் நான் தாரை வார்க்கின்றேன். தௌர் குகையில் இருந்த அந்த ஒரே ஒரு இரவினுடைய நன்மையை மட்டும் அபூபக்கர் எனக்கு தரட்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு 14 நாட்கள் ஒற்றை இராணுவமாய் பெருமானாரின் முன்னும் பின்னுமாக கண்ணை இமை காப்பது போல காத்து சில நேரத்தில் முதுகில் சுமந்து குகையிலே நச்சரவும் தீண்டியும் தன்னுடைய காலை அசைக்காமல் இருந்து பெருமானாரின் கண் அயர்வுக்கு இடர் வந்துவிடக்கூடாது என்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு நாள் மெம்பரின் மேடையிலே சொன்னார்கள், நான் எந்தவிதமான பயமும் இல்லாமல் பயணிக்கத்தக்க தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்வார். பத்ரிலே அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபிகள் பேசிக்கொண்டார்கள், யாரை பெருமானார் மெய்க்காப்பாளராக நியமித்துக் கொள்ளப் போகிறார்கள், யார் வீரரோ அவரை மெய்க்காப்பாளராக வைத்துக் கொள்ளக்கூடும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் வீரர், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் வீரர், ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மெய்க்காப்பாளராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். அன்று இரவு முழுவதும் உருவிய வாடுடன் அபூபக்கர் பெருமானாரின் கூடாரத்திற்கு முன்னால் விடிய விடிய நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் அத்தகைய அர்ப்பணிப்பு உணர்வு. உதேபியா உடன்படிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் சொல்லக்கூடிய அத்துணைக்கும் ஒப்பு கையெழுத்து போட்டார்கள். மக்காவிலிருந்து யாராவது வந்தால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும், மதீனாவிலிருந்து வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம், 10 வருஷத்துக்கு யுத்தம் கிடையாது, இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, இப்படி எத்தனையோ ஒப்பந்தம் எல்லாவற்றுக்கும் பெருமானார் கையெழுத்து போட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கடுமையான கோபம். நாம் ஹக்கிலே இருக்கும் பொழுது எதிரிகள் போடக்கூடிய இத்தனைய உடன்படிக்கைக்கெல்லாம் ஏன் கையெழுத்து போடணும் என்று அவர்களுக்கு மனத்தாங்கள், ஒரு ஈமானிய ரோஷம். பெருமானாரிடமே வந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லா, நாம் ஹக்கில் தானே இருக்கிறோம், ஏன் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க கையெழுத்து போடுறீங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சொன்னார்கள், அன ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வின் தூதர், உமர் ரலியல்லாஹு தன வேற எதுவும் பேசவில்லை. இருந்தாலும் தன்னுடைய மன வேதனையை அபூபக்கர் சித்தீக்கிட்டு தெரிவிக்குவோம்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அபூபக்கர் சித்தீக் அவ்வளவையும் கேட்டுட்டு அவங்களும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஹுவ ரசூலுல்லா, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள். ஆக எது பெருமானாரின் வார்த்தையாக இருந்ததோ அதுவே அபூபக்கர் சித்தீக் அவங்க சொன்னது இவங்களுக்கு தெரியாது. அதே வார்த்தை அதே முகமே அப்படி மாறினதற்கும் சரித்திர சான்று உண்டு. மதீனாவிற்கு சென்றவுடன் மதீனாவிலே ரசூல்லாவை பார்க்காதவர்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் தான் அல்லாஹ்வின் ரசூல் என்று அபூபக்கரை நோக்கி ஓடி வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் அல்லாஹ்வின் ரசூல் அல்ல என்பதை தெரிவிப்பதற்காக வெயிலே படாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் தலைப்பாகையை அவிழ்த்து அவர்களுக்கு கொடைபிடித்தார்கள். தான் அவர்களின் பணியாளன் என்பதை பணியோடு காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி எல்லா விதத்திலையும் வயிற்றிலே கயிற்றை கல்லை கட்டிக்கொண்டு பசித்துக் கொண்டிருந்த காலத்தில் கூட தபூக் யுத்தத்திற்கு நிதி தேவை என்றவுடன் தன் வீட்டையே காலி செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சமூகத்தில் ஒப்படைத்து அபாபக்கர் உன்னுடைய வீட்டிலே என்ன வைத்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் வைத்திருக்கிறேன் என்றார். எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேலாடையும் கீழாடையும் ஒரே ஆடையாக உடுத்தி, அந்த ஆடை தான் இருக்கு, உடுத்தி அதை பிரிந்து போகாமல் இருப்பதற்காக முள்ளை குத்தி கொண்டு நீண்ட முள் மாதிரி இருக்கும் அல்லவா பந்தல் எல்லாம் குத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு முள்ளை குத்தி கொண்டு அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆடையெல்லாம் அணிய மாட்டாங்க, அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த ஆடையை அணிந்திருந்தார்களோ அதே ஆடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடம் வந்த பொழுது பெருமானார் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், இது என்ன புது கோலமாக இருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்று வானவர்கள் எல்லாம் இதே யூனிஃபார்ம்ல தான், ட்ரெஸ் கோட்ல தான், அபூபக்கர் சித்திக் எந்த ஆடையில் இருக்கின்றார்களோ அதே ஆடையில் எங்களை அணிவித்து அல்லாஹ் அழகு பார்க்கின்றான் என்றார். அந்த அளவிற்கு
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரோன் விருப்பமே தன் விருப்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேரும் தாகித்திருந்தார்கள். ஹிஜ்ரத்திலே பெருமானார் தண்ணீர் அருந்தினார்கள், எனக்கு தாகம் தீர்ந்தது என்றார்கள். உண்மை உரைக்கக்கூடிய ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, பெருமானார் தண்ணீர் அருந்தினார்கள், எனது தாகம் தீர்ந்து விட்டது. இதுதான் நபியின் மீது உண்டான அளப்பற்ற பிரியமும் கண்ணியமும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பகுதியிலே ஒரு குடும்பத்தினரின் சண்டையை விலக்குவதற்காக சென்றவர்கள், தொழுகைக்கு நேரம் தாமதமாகிவிட்டது. எனவே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை இமாமத் செய்யும்படி பணிக்கின்றார்கள். இது பெருமானாருடைய வஃபாத்துடைய சமயத்தில் அல்ல, அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இமாமத்திற்கு போய் நின்று தக்பீர் கட்டிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை கஸ்தூரியின் மனம் கமலம், அந்த மனம் காட்டிக் கொடுக்கின்றது. சஹாபிகளும் தஸ்பீஹின் மூலமாக இஷாரா செய்கின்றார்கள், பெருமானாருக்கு வழிவிடுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இமாமத்தினுடைய அந்த இடத்திலிருந்து பின்வாங்குகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாராவாக சொல்கின்றார், பெருமானார் இன்னும் தொழவில்லையே, தக்பீர் கட்டவில்லை, எனவே அவர்கள் இஷாராவாகவும் அங்கேயே நீங்க தரிப்பட்டு இமாமத் செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆனால் அபூபக்கர் பின்வாங்கி விட்டார்கள், மீண்டும் சொன்னார்கள், பின்வாங்கி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஒரு தொழுகை ஒரு இமாமால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னொரு இமாமால் முடிந்தது. தொழுகை முடிந்த பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உமக்கு கட்டளையிடவில்லையா, அங்கே நின்று தொழுகை நடத்துங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மா கான இப்னி அபி குஹாஃபா அன் யதக்கத்தம அலா ரசூலில்லாஹி. அபி குஹாஃபாவுடைய மகனான எனக்கு ரசூலை முந்தக்கூடிய அளவிற்கு அருகதை கிடையாது என்றார். உத்தரவா ஒழுக்கமா என்றால் மார்க்கம் சொல்கின்றது ஒழுக்கம்தான். ஆசிரியர் வருகின்றார், நாம் ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம், நீ அங்கே இருப்பான், அங்கே இருக்கேன்னு சொன்னாலும் ஆசிரியனுடைய உத்தரவை மீறி எழுந்து சென்று அவரை நாம் அமர வைக்கிறது தான் கண்ணியம். அதுபோன்று உத்தரவா ஒழுக்கமா என்றால் ஒழுக்கத்தை தான் இஸ்லாம் நமக்கு முக்கியத்துவப்படுத்துகின்றது. அதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு ரோந்து பணிக்கான ரோல் மாடலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியிலே ஃபஜர் தொழுதற்கு பின்பு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வெகு தூரமாக ஒரு இடத்துக்கு செல்வார்கள். இது பல நாள் கவனித்துக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்து எங்கு செல்கின்றார்கள் என்று பார்க்கின்றார்கள். ஒரு கிராமத்திலே ஒரு குடிசை, அந்த குடிசையிலே கண் தெரியாத வயதான மூதாட்டியோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து பருகச் செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி அழுத நேரம் அது. அதிலிருந்துதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டில் நடக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை தெரிந்து கொள்வதற்கும் அக்கிரமங்களை கழிவதற்கும் மறைமுகமாக இந்த இரவு ரோந்து பணிக்கு அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி அவர்களிடமிருந்துதான் முன்மாதிரியை எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். குடியரசு தினத்தை முடித்துக் கொண்டு நாம் இருக்கின்றோம். எப்படி குடியரசை அமைத்தார்கள் என்பதற்கு ஒரு முழு மாதிரியாகவும் முன்மாதிரியாகவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி இருந்தது. தான் ஆட்சி ஏறிய முதல் ஹுதுபாவிலே அவர்கள் சொன்னார்கள், நான் செவ்வையாக நடப்பேனேயானால் எனக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் உதவி செய்யுங்கள், நான் சறுக்கிவிட்டால் எனக்கு அதை நீங்கள் எச்சரித்து எனக்கு உணர்த்துங்கள், அந்த உரிமை உங்களுக்கு உண்டு என்று சொன்னார். பைத்துல் மாலிலிருந்து அவர்களுக்கு ஒரு சிறிய தொகை மாதம் மாதம் வழங்கப்படும் உணவுக்காக.
حضرت ابو بكر صدیق رضی اللہ تعالی عنہ அவர்களுக்கு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை அவருடைய மனைவி கொண்டு சென்று கொடுக்கின்றார்கள் ابو بكر صدیق رضی اللہ عنہ கேட்பார்கள் இந்த இனிப்பு செய்வதற்கு உங்களுக்கு எங்கிருந்து காசு வந்தது என்று சொன்ன பொழுது நீங்கள் மாதா மாதம் தரக்கூடியதிலிருந்து நான் மிச்சம் பிடித்து இந்த இனிப்பு பதார்த்தத்தை செய்தேன் என்று சொன்ன பொழுது வேகமாக பைத்துல் மால் சென்று அங்குள்ள அமைச்சரிடம் கூறினார் வரக்கூடிய மாதத்திலிருந்து எனக்கு இவ்வளவு தொகையை குறைத்து விடுங்கள் இது எனக்கு உபரியாக இருக்கின்றது என்று சொன்ன ஒரே குடியரசுத் தலைவர் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இந்த ஒரு ஜும்மாவிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் முழுமையாக படித்துவிட முடியாது பகிர்ந்துவிட முடியாது அவர்கள் கடந்த வாரம் அவர்களுடைய வஃபாத்தான நாள் என்பதால் அவருடைய நினைவை பற்றி நாம் இங்கு சலாஹித்து பேசுகின்றோம் நபெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதே 63 வயதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தான அந்த மரண நேரத்தில் தன்னுடைய தோழர்களிடம் கூறினார்கள் என்னை கஃபனிட்டு தொழுகை நடத்திய பின்பு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு முன்னால் கொண்டு செல்லுங்கள் பெருமானாரினுடைய ரவுலாவில் உங்களுடைய தோழர் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கின்றார் என்று கேளுங்கள் அனுமதி கிடைத்தால் என்னை ரவுலாவின் பக்கத்தில் பெருமானாருக்கு சமமாக அல்ல அவருடைய தோள் புஜத்திற்கு கீழே என்னை அங்கே தஃபன் செய்ய வேண்டும் அப்படி அனுமதி கிடைக்கவில்லை என்றால் பொதுமக்கள் அடக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் எல்லா சரித்திர நூலிலும் ஆதாரபூர்வமாக பதியப்பட்ட ஒரு செய்தியை தான் உங்களிடம் பகிர்கின்றேன் எந்த சஹாபியும் எப்படி அனுமதி கிடைக்கும் எப்படி சத்தவரும்னு கேட்கல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஜனாசா தொழுகை வைக்கப்பட்டு பெருமானாரின் ரவுதாவுக்கு முன்னால் வைக்கப்பட்டது சஹாபிகள் சொன்னார்கள் உங்களுடைய தோழர் வந்திருக்கின்றார் பூட்டு கலந்து விழுந்தது உதுனு இலல் ஹபீபி இலல் ஹபீபி தோழரை தோழரின் பக்கம் கொண்டு வாருங்கள் என்ற சப்தம் வந்தது மறுக்க முடியாத சரித்திர சான்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டில் இரண்டாம் அவர் தானியத்தினை என்ற அல்லாஹ்வின் கூற்றுக்கேற்ப ரசூலுல்லாஹோடு இரண்டாம் அகவராக இருந்தவர்கள் அவர்களுக்கு அடக்கப்படக்கூடிய இடத்திலையும் இரண்டாம் அகவராக அடக்கப்பட்டார் அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவானாக அவருடைய வாழ்விலிருந்து நமக்கும் அல்லாஹ் நல்ல பயன்களையும் படிப்பினையும் தந்தருள் உரிவானாக வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்